हलो फ्रेंड्स वेलकम टू रैबिट फेयर चैनल नाम इप्पन्द वीडियो ला सिक्स्थ सोशियल साइंस न्यू बुक ला थर्ड टर्म ला पुवियल पगुदी ला रेंडावदु पाड़ मंदु पाक्क पोरों इंद पाड़तोड पेरु पुवि मादिरी इप्पन नम्ब पाक्क पोरदे इंद पाड़तोड फर्स्ट पार्ट इंद पाड़त्तुल एदा पत्ती पाक्क पोरों अप्पडिना अच्चकोडुगल तीर्क्कोडुगल अदे मारी ग्रीनविच टाइम திட்ட நேரம் தலை நேரம் இந்தியாவோட திட்ட நேரம் ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட அச்சம் தென்னச்சம் தீர்க்கக்கோடுகள் அதே மாதிரி இந்ததை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் வந்து இந்த பாடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா திசைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். திசைகள் அப்படின்னா நமக்கு என்னென்ன திசைகள் தெரியும், வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இது வந்து நாலுமே வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கக்கூடிய திசைகள். இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய திசைகள் எது எது அப்படின்னா வடக்கு திசை மேற்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசை அப்படின்னு சொல்லி நம்ம நான்கு திசைகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து எந்த திசையில் இருக்கோம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த டயக்ராமை பார்த்தாலே நமக்கு தெரியும் சூரியன் உதிக்கக்கூடிய திசை எது அப்படின்னா கிழக்கு திசையில் சூரியன் வந்து உதிக்கும். கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும் எந்த திசையில் மறையும் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் திசை மேற்கு திசையில் வந்து சூரியன் வந்து மறையும். இப்போ வடக்கு தெற்கு வந்து நமக்கு தெரியாது. இப்போ சூரியன் இந்த ஒரு பக்கம் உதிக்குது அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பக்கத்தை நம்ம வந்து மேற்கு பக்கம்னு சொல்லிடுவோம். சூரியன் உதிச்ச திசையை வந்து நம்ம கிழக்குன்னு சொல்லிடுவோம். இப்போ வடக்கு தெற்குன்றது அடுத்து ரெண்டு பக்கம் வந்து நமக்கு தெரியும், ஆனால் எது வடக்கு எது தெற்குன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா சூரியன் எந்த சைடு உதிக்குதோ அந்த சைடு நம்ம நேராக திரும்பி பார்க்கணும். சூரியனை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி நேராக திரும்பி நின்றுட்டு நம்ம ரெண்டு கையையும் ரெண்டு பக்கமும் நீட்டணும். இப்படி நீட்டுறப்ப என்ன ஆகும்னா நம்ம ரெண்டு கரங்களுமே வடக்கு தெற்காக வந்து இப்படி நீண்டிருக்கும். இதில் வலக்கை பக்கம் இருக்கக்கூடிய திசை தெற்கு, வலக்கை பக்கமாக இருக்கக்கூடியது தெற்கு, இடக்கை பக்கமாக இருக்கக்கூடியது வடக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வா ஒன்றும் சேர்ந்து வராது. வலக்கை பக்கமாக இருக்கக்கூடிய திசை வந்து தெற்கு, இடக்கை பக்கமாக இருக்கக்கூடிய திசை வந்து வடக்கு அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த திசையில் இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவி மாதிரி வந்து பார்க்க போகிறோம். புவி நம்மளோட பூமி, பூமி அப்படின்றது நம்ம சூரிய குடும்பத்தில் எத்தனையாவது கோள் அப்படின்னா மூன்றாவது கோள், மூணாவது கோளில் தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். இதோட மேற்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மேற்பரப்பில் வந்து நிறைய கடல்கள் மலைகள் எரிமலைகள் இது எல்லாமே இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதை வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மற்ற சயின்டிஸ்ட் வந்து நமக்கு வேறு கிரகங்களுக்கு போய் பூமி இந்த மாதிரி இருக்குது, இந்த கலரில் தெரியுது, இந்த ஒரு வடிவத்தில் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே போய் வேறு கிரகங்களுக்கு போய் நம்ம பூமியை போய் பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எல்லாருமே இப்படி தான் பூமி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக புவிய மாதிரியே ஒரு கற்பனையாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கோள வடிவத்தில் ஒரு கோள ஒரு பந்து ஷேப்பில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா புவி மாதிரியை வந்து உருவாக்குறாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா புவி மாதிரி. புவிய மாதிரியே ஒரு சின்ன ஒரு பொருளை வந்து உருவாக்குறோம், அதுதான் புவி மாதிரி. இது வந்து கற்பனையாகவே நம்மளே உருவாக்குறது. இது வந்து முப்பரிமாண வடிவத்தில் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதை தான் புவி மாதிரி அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புவி 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு கொண்டதாக இருக்குது. இப்போ பூமி ஃபுல்லாக இருக்கக்கூடிய பரப்பளவு அப்படின்னு பார்க்குறப்ப 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பூமியை எடுத்து நம்ம படிப்போம். துருவப்பகுதி எது, அச்சக்கோடுனா என்னது, கடகரேகை மகர ரேகை எல்லாமே நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூமி வந்து இருக்குது. இந்த பூமியோட அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி இதை வந்து துருவப்பகுதிகள்னு சொல்லுவாங்க. இந்த துருவப்பகுதிகள் ரெண்டுமே தட்டையாக இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து பருத்து காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் புவி வந்து இருக்குது, பூமி வந்து இருக்குது. துருவப்பகுதிகள் ரெண்டும் இந்த மாதிரி தட்டையாக இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதிகள் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பருத்து வந்து இருக்குது. புவி வந்து கோளக வடிவம், கோள வடிவத்தில் வந்து காணப்படுது. என்ன வடிவம் அப்படின்னா கோள வடிவத்தில் காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புவியை வந்து நம்ம கோள வடிவம்னு சொல்கிறோம். கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளோட கம்பேர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இது வந்து மேலே வந்து தட்டையாக இருக்குது, இந்த நடுவில் வந்து கொஞ்சம் பருமனாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு கோள வடிவமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வடிவத்தை தான் நம்ம புவி வடிவம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் பூமி வந்து அதோட அச்சில் 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. இப்போ நேராக நிற்கிறது அப்படின்றப்ப 90 டிகிரி, இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சாஞ்சு இதில் இருந்து 1, 2, 3, 4, 5 சொல்லி கொஞ்சம் 23.5 டிகிரி வந்து சாஞ்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பார்த்தா நமக்கு தெரியும் இது எப்படி இருக்கணும். இந்த ஸ்ட்ரைட் கோடு வந்து நமக்கு இப்படி இருந்தால் நேராக இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு இந்த டிகிரி எவ்வளவு அப்படின்னா 23.5 டிகிரி வந்து சாஞ்சு பூமி வந்து இருக்குது. அதோட அச்சுன்றப்ப நம்மளே கற்பனையாக வரைஞ்ச ஒரு கோடு தான், நம்ம புரிஞ்சுக்க
இருக்கிறதுக்காக அந்த அச்சில் இவ்வளோ டிகிரி வந்து சாஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சாஞ்சி இருக்கக்கூடிய நிலையை அச்சா வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புவி மாதிரியை வந்து உருவாக்கியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட முன்னாடி இருந்த அறிவியலாளர்கள். இந்த மாதிரி சாஞ்சி இருக்குது புவி அச்சை வச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த புவி அச்சு அப்படின்றது நம்மளாம் வரைஞ்சிக்கிட்ட கற்பனை, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட தேவைகளுக்காக நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையாகவே இந்த அச்சுன்றது நம்மளோட பூமியில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் முதல் முதலாக புவி மாதிரியை 150வது வருஷத்தில் கிரேக்கர்கள் தான் உருவாக்குனாங்க. யார் அப்படின்னா கிரேக்கர்கள் உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆரியப்பட்டரை வந்து சொல்லியிருக்காங்க. ஆரியப்பட்டர் இதுலேயே நிறைய ஆரியப்பட்டர்கள் வந்து இருக்காங்க. இதில் முதலாம் ஆரியப்பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு புக்கு வந்து எழுதினார். அந்த புத்தகத்தோட பேர் வந்து ஆரியப்பட்ட சித்தாந்தம். அந்த புத்தகத்தோட பேர் ஆரியப்பட்ட சித்தாந்தம். இந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமான ஒன்று வந்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, விண்மீன்கள் எல்லாமே வானத்தில் மேற்கு பக்கமாக நகர்றது மாதிரி தோற்றமாக இருக்குது. அதே மாதிரி பூமி வந்து தன்னோட அச்சில் தன்னைத்தன்னையே சுற்றி கொள்றதுனால தான் இந்த மாதிரி விண்மீன்கள் எல்லாமே மேற்கு பக்கமாக நகர்றது மாதிரி நமக்கு வந்து தோன்றுது அப்படின்றத ஆரியப்பட்டர் வந்து அவரோட புத்தகமான ஆட சித்தாந்தத்தில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புவி மாதிரியின் மீது கோடுகள், அதாவது நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருப்போம் வட அச்சக்கோடு, தென்னச்சக்கோடு, தீர்க்கக்கோடுகள், அச்சக்கோடுகள், இதெல்லாமே நம்ம வந்து படிச்சிருவோம். அந்த கோடுகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பேசிக்கான ஒன்று, நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒன்று. புவியில் ஒரு இடம் வந்து இருக்குது, அதாவது இப்போ ஒரு பூமியில் வந்து நிறைய கண்டங்கள் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு கண்டத்துலேயும் இத்தனை நாடுகள் இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் இத்தனை மாநிலம் மாவட்டம் இது எல்லாமே நான் வந்து படிக்கிறோம். இந்த மாதிரி படிக்கிறப்ப இப்போ இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குது, பூமியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து சொல்ல தெரியாது. அப்போ பூமியை வந்து இப்போ எப்படி நம்ம கிராஃப்ட் ஷீட் போடுவோமோ அதே மாதிரியே வந்து இந்த கோலக வடிவத்தை வந்து பிரிக்கிறாங்க. கோடுகளாக குறுக்கை மறுக்கி இந்த மாதிரி கோடுகளை போட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நமக்கு அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. எப்படி கிராஃப்டில் வந்து இப்போ 3:3 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ரோ இத்தனாவது காலத்தில் இங்கே இருக்குன்னு சொல்கிற மாதிரி பூமி இந்த கோலக வடிவத்துக்கும் ஒரு வடிவத்தை வந்து கொடுத்துட்டு, அதாவது கோலக வடிவம், அதாவது மேலே தட்டையாக இருக்குது, கீழே தட்டையாக இருக்குது, நடுவில் பருத்திருக்கு, இந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கோடுகளை வந்து வரைகிறாங்க கரெக்டாக. அதை வச்சு தான் வந்து ஒரு நாடோ அல்லது ஒரு கண்டமோ இந்த இடத்துல இருக்குது பூமியில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால தான் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம வந்து துல்லியமாக வந்து நம்மளால் கணக்கிட முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பூமி மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிடைமட்ட கோடுகள் வரைகிறாங்க. அதே மாதிரி வந்து செங்குத்தாக வந்து கற்பனையாகவே கோடுகள் வந்து வரைகிறாங்க. இது எல்லாமே கற்பனை கோடுகள். இது உண்மையாகவே பூமி மேலே இருக்கானா கிடையாது, இது வந்து நம்மளாவே பூமினா இப்படி இருக்குது, இதுக்கிட்டே இந்த மாதிரி கோடுகள் போடுறோம், அதே மாதிரி இப்படி கோடுகள் போடுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கிடைமட்டமாக வரையக்கூடிய கோடுகள் எல்லாமே அச்சக்கோடுகள். கிடைமட்டம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாமே அச்சக்கோடுகள். இதே இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோடுகள், மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாமே தீர்க்கக்கோடுகள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரேக்க ரோமானிய கணித வல்லுநராக இருந்த அதே மாதிரி இவர் வந்து ஒரு வான் ஆய்வாளர், புவியியல் ஆய்வாளர். அது யார் அப்படின்னா தாலமி அவர்கள். இவர் முத என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, நில வரைபடம், நம்மளோட பூமி அந்த வரைபடத்தில் தீர்க்க கோடுகளை வந்து வரைஞ்சிருக்காரு. அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளை வரைஞ்சது யார் அப்படின்னா தாலமி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவரோட புத்தகம் என்ன அப்படின்னா, ஜியோகிராஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் இதோட மேற்பரப்பு எந்த மாதிரி இருக்குது, அச்சக்கோடுகள் அதே மாதிரி தீர்க்க கோடுகளோட அடிப்படையில் எந்த மாதிரி நம்ம இடங்களை வந்து நம்ம பட்டியலிடலாம், பட்டியல் வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்றதையும் இந்த ஜியோகிராஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் தாளமை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கோடுகள் அச்சக்கோடுகள். பூமியில் கிழக்குலேருந்து மேற்கா கிடைமட்டமாக வரையப்பட்டிருக்கக்கூடிய கற்பனை கோடுகள் தான் அச்சக்கோடுகள். இந்த மாதிரி பூமி இருக்குது அப்படின்னா மேற்குலேருந்து கிழக்கா இந்த மாதிரி படுக்கை கோடுகள் அல்லது கிடைமட்ட கோடுகளை வரைஞ்சிருக்காரு. இதுதான் வந்து என்ன அப்படின்னா அச்சக்கோடுகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பூமி வந்து இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோடு தான் நிலநடுக்கோடு. இதை வச்சு தான் இங்கிட்டும் இங்கிட்டும் வந்து வரைஞ்சிருக்காரு. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கோடு இது எந்த டிகிரி அப்படின்னா 0 டிகிரி. 0 டிகிரியில் இருக்குது. இதை வந்து நிலநடுக்கோடு, நடுவில் இருக்கனால நிலத்தோட நடுக்கோடு, நிலநடுக்கோடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இந்த கோடுகள் எல்லாமே 90 டிகிரி அளவுக்கு ரொம்ப ஈக்குவலாக வந்து வரைஞ்சிருக்காரு. ஏத்தம் இறக்கம் இல்லாமல் 90 டிகிரி வரைக்கும் இணையாக வந்து கோடுகளை வந்து வரைஞ்சிருக்காரு. இப்போ சமம்னா எப்படி ரெண்டு கோடும் சமமாக இருக்கும், ஒவ்வொரு கோடுகளுமே இவ்வளோ கேப்பில் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து வரைஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, வரையப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பூமியில் ஒவ்வொரு அச்சக்கோடுகள், இந்த மாதிரி கிடைமட்டமாக இருக்க கோடுகள் எல்லாமே நம்ம அச்சக்கோடுகள்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு கோடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தூரம் எவ்வளவு அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் இடையில 111 கிலோமீட்டர், இதுக்கும் இதுக்கும் இடையில 111 கிலோமீட்டர்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் இடையில 111 கிலோமீட்டர் விட்டு அந்த கோடுகளை வந்து வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், முன்னாடி உங்களுக்கு தெரியுமால, பூமி வந்து 510.1 மில்லியன் அளவுக்கு சதுர அந்த பரப்பளவு கொண்டதாக இருக்குன்னு, இந்த பரப்பளவை வச்சுக்கிட்டு அந்த பரப்பளவுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி ஒவ்வொரு கோட்டுக்கும் இடையில 111 கிலோமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒவ்வொரு அச்சக்கோடுகளை வந்து வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புவி வந்து கோள வடிவத்தோடு இருக்குது. கோள வடிவத்தில் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி கோள வடிவமாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம கோடு வரைகிறப்ப என்ன ஆகும்னா, இந்த கோட்டை விட இந்த கோட்டோட அந்த லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த கோடு வரைகிறோம், இந்த லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமும் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோட்டோட நீளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பூமி வந்து கோளமாக இருக்குது, சதுரமாக இருக்குது, செவகமாக இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒரே நீளமாக இருக்கும். வட்டமாக இருக்கிறதுனால நிலநடு கோட்டில் இருந்து மேலேயோ கீழேயோ இருக்க கூடிய அந்த அச்சக்கோடுகள் எல்லாமே அதோட லென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த கோடுகளுக்கு இடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டே போகிறோம், பெரிய கோடு, சின்ன கோடு, சின்ன கோடு, இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா, கோடுகளாக இல்லாமல் மேலே வந்து புள்ளிகளாக இருக்கும். 90 டிகிரி வடக்கு, 90 டிகிரி தெற்குன்னு சொல்லி இந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டுமே கோடுகளாக இல்லாமல் புள்ளிகளாக வந்து குறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த துருவம் வந்து வட துருவம், கீழே இருக்கக்கூடிய இந்த புள்ளி, இந்த கோடு வந்து என்ன அப்படின்னா தென் துருவம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நிலநடுக்கோடு இப்போ இருக்குது பூமி, இந்த நிலநடுக்கோடில் இருந்து மேலே இருக்கக்கூடிய வட துருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி வந்து வட அரைக்கோளம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிலநடுக்கோட்டில் இருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதிகளை வந்து தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வடக்கு பக்கம் இருக்கிறனால வட அரைக்கோளம், தெற்கு பக்கம் இருக்கனால தென் அரைக்கோளம்னு சொல்கிறோம். வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சக்கோடுகள் எல்லாமே வட அச்சக்கோடுகள், தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாமே தென் அச்சக்கோடுகள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, வட அரைக்கோளம் பார்த்தோம், தென் அரைக்கோளம்னு பார்த்தோம். வட அரைக்கோளத்தில் எத்தனை கோடுகள் இருக்குது, ஒவ்வொரு கோடுகளுக்கு இடையில 111 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து கேப் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மொத்த கோடுகளோட எண்ணிக்கை, இது வந்து பரப்பளவு எவ்வளவு டிஸ்டன்ஸில் அப்படின்றப்ப 111 சொல்கிறோம். எத்தனை கோடுகள் அப்படின்னா, நிலநடுக்கோடு, அந்த சென்ட்ரு கோடு தான் நிலநடுக்கோடு. இந்த நிலநடுக்கோடில் இருந்து அங்கிட்டு இருக்கக்கூடிய கோடுகள் மொத்தம் வட அச்ச கோடுகள் 89, கீழே இருக்கக்கூடிய கோடுகள் மொத்தம் 89. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு புள்ளி இருக்குல்ல, அது ஒன்று, கீழே ஒரு புள்ளி மாதிரி ஒரு கோடு வந்து போட்டிருக்கோமே, அப்படின்னா அது கோளமா இருக்கிறனால நமக்கு வந்து கோடு வரைய முடியாது, ஒரு புள்ளியா தான் வந்து வரும். அவ கீழே ஒன்று, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோடை சேர்த்தம்னா ஒன்று, இது எல்லாமே சேர்ந்து மொத்தம் 181 அச்சக்கோடுகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நிலநடுக்கோடு, நிலநடுக்கோட்டில் இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய நமக்கு தெரியக்கூடிய கோடுகள் மொத்தம் 89, மேலே ஒரு புள்ளி இருக்குது, அந்த கோடு வந்து நமக்கு தெரியலை, அதனால நம்ம புள்ளின்னு நம்ம வந்து சொல்கிறோம், இது வந்து ஒன்று. அதே மாதிரி நிலநடுக்கோடு வந்து ஒன்று, கீழே இருக்கக்கூடிய கோடுகள் 89, கடியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளின்னு சொல்லி மொத்தமாக வந்து மொத்தம் 181 அச்சக்கோடுகள் வந்து பூமியில் வந்து காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பூமியோட நடுவில் வரையப்பட்டிருக்கக்கூடிய நிலக்கோடு வந்து மற்ற அச்சக்கோடுகளை விட எப்படி இருக்கும்னா நீளமாக இருக்கும். இப்போ நமக்கே தெரியுது ஒரு கோளமாக இருக்குது அப்படின்னா இந்த கோடு ரொம்ப நீளமாக தான் இருக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த கோடோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். நீளமாக இருக்கக்கூடிய அந்த கோட்டோட பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருவட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க, கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி இந்த கோட்டை வந்து அழைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, அச்சக்கோடுகளை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இப்போ இதில் பார்த்தா நமக்கு வந்து தெரியுது நிலநடுக்கோடு இருக்குது, இப்போ நம்ம வந்து கண்டம் வந்து எங்கே இருக்குது, வடாரி குளத்தில் இருக்கா, தென்னாரி குளத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம ஒரு கண்டம் இருக்குது, ஒரு நாடு இருக்குதுன்னு தெரியறதுக்காக தான் இந்த கற்பனை கோடுகளை வந்து தாளமி அவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட அரைக்கோளம், வட அரைக்கோளம் வந்து பார்க்க போகிறோம். வட அரைக்கோளம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த நடுக்கோடு இருக்குல்ல, அந்த நடுக்கோடு வந்து 0 டிகிரி. இந்த 0 டிகிரி நடுக்கோட்டில் இருந்து இந்த வட துருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புவி பரப்பு எல்லாமே வட அரைக்கோளம்னு சொல்கிறோம். தென் அரைக்கோளம் அப்படின்றது இந்த நிலநடுக்கோடு பகுதி இருக்குல்ல, இந்த 0 டிகிரியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த 90 டிகிரி தென் துருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புவி பரப்பு எல்லாமே வந்து தென் அரைக்கோளம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த அரைக்கோளங்களை வச்சு தான் எந்த நாடு எந்த அரைக்கோளத்தில் இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது, நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முக்கிய அச்சக்கோடுகள், முக்கிய அச்சக்கோடுகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமி வந்து எவ்வளோ டிகிரியில் சாஞ்சிருக்கு, 23.5 டிகிரியில் சாஞ்சிருக்கு. இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய அந்த ஆர்க்டிக் வட்டம், மகர ரேகை, கடகரேகை, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க. இதில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது 23.5 டிகிரி வந்து சாஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. இது வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையில் நம்ம உங்களுக்கு தெரியுமா வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, 0 டிகிரி அச்ச கோட்டில் இருந்து 23.5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டிருக்கக்கூடிய கோடுகள் அச்சக்கோடுகள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நடுவில் இருக்கக்கூடியது வந்து 0 டிகிரி, இங்கிட்டு ஒரு 23, இங்கிட்டு ஒரு 23, இது 0 டிகிரி, இது ஒரு 23, அதே மாதிரி இது ஒரு 23. இந்த 2 23 டிகிரி இந்த இடங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாள் அச்சக்கோடுகள் அப்படின்றத சொல்கிறாங்க. தாள் அச்சக்கோடுகள், லோ லேட்டிடியூட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 23க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு டிகிரி வந்து 66.5 டிகிரி. அதே மாதிரி தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அடுத்த 66.5 டிகிரி இந்த பகுதிகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அச்சக்கோடுகள், மத்திய அச்சக்கோடுகள்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 66.5 மேலே அந்த 66-90 இந்த பகுதி, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 66-90 டிகிரி இந்த பகுதிகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயர் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, தாள் அச்சக்கோடுகள், மத்திய அச்சக்கோடுகள், அடுத்து உயர் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி இந்த டிகிரிகளை வச்சு பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த 3 பகுதிகள் வந்து பார்த்தோம், தாள் அச்சக்கோடுகள், மத்திய அச்சக்கோடுகள், அதே மாதிரி உயர் அச்சக்கோடுகள்னு 3 பகுதிகள் வந்து பார்த்தோம். இந்த 3 பகுதிகளுமே எவ்வாறு பிரிக்கப்படுது அப்படின்னா, பூமி வந்து சூரியனை சுற்றிட்டு வருது, அதே மாதிரியே தன்னைத்தானையும் சுற்றிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப சூரியனை சுற்றி வருதுல, அப்போ சூரியனில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாமே எந்த கோணத்தில் விழுகுதோ அந்த கோணத்தோட அடிப்படையை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியனில் இருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஒளிக்கதிர்கள் எல்லாமே பூமி மேலே படுதுன்னு பார்த்தோம். பூமி மேலே படக்கூடிய அந்த சூரிய ஒளிக்கதிர்கள் எல்லாமே எல்லா இடத்துலையுமே சமமாக வந்து படாது. எல்லா இடங்களையுமே சூரிய ஒளிக்கதிர் வந்து சமமாக வந்து படாது. எப்படி படும் அப்படின்னா, நிலநடுக்கோடு பகுதி இருக்குல்ல, இந்த மாதிரி பூமி இருக்குது அப்படின்னா, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தாக வந்து விழும். சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து சூரிய கதிர்கள் செங்குத்தாக வந்து விழும். இதே இது மேலேயும் கீழேயும் இந்த இடங்களுக்கு வர்றப்ப சூரியனோட அந்த ஒளிக்கதிர்கள் வந்து கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து சாஞ்சு விழுகும். இந்த மாதிரி செங்குத்தாக விழுகிறது. இந்த 2 பகுதிகளையும் வர்றப்ப கொஞ்சம் வந்து சாய்வாக வந்து சூரிய கதிர்கள் வந்து விழும். அதுக்கடுத்து இந்த துருவத்தோட அந்த 2 பகுதிகள், இந்த துருவங்களில் விழுகிறப்ப சூரியனோட கதிர்கள் வந்து ரொம்ப வந்து சாய்வாக வந்து விழும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து செங்குத்தா விழுகிறப்ப, சூரியனோட ஒளிக்கதிர்கள் செங்குத்தா விழுகிறப்ப அதிகமான வெப்பமா இருக்கும், லைட்டா சாய்வா விழுகிறப்ப ஓரளவுக்கு வந்து வெப்பம் இருக்கும், அதே மாதிரி ஒளியும் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ரொம்ப சாய்வா விழுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பமுமே அவ்வளவா இருக்காது, அதே மாதிரியே வந்து ஒளியுமே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஒளி அப்படின்றத விட வெப்பம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சூரிய ஒளிக்கதிர்கள் செங்குத்தா விழுகும், ரொம்ப கொஞ்சம் சாய்வா விழுகும், ரொம்ப அதிகமா சாய்வா வந்து விழுகும். ரொம்ப செங்குத்தாக விழுகக்கூடிய பகுதி அப்படின்றப்ப இது வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தாக விழுகும். இப்போ நிலநடுக்கோட்டு பகுதிகள் இருக்குது அப்படின்னா, இந்த மேலே ஒரு 23, கீழே ஒரு 23, இந்த பகுதிகள் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்ப மண்டலம். மேலே இருக்கக்கூடியது இந்த கடகரேகை, கீழே இருக்கக்கூடியது மகர ரேகை, 23.5 டிகிரி, அதே மாதிரி கீழேயுமே 23 டிகிரி. இந்த பகுதிகள் கடகரேகை டு இந்த மகர ரேகை, இந்த இடங்கள் ஃபுல்லாகவே வந்து வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, சூரியனோட கதிர் எல்லாமே செங்குத்தா விழுகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மகர ரேகைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 66.5 டிகிரி, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பகுதி, இந்த கோடு வந்து நம்ம அண்டார்டிக் வட்டம்னு படிப்போம். இது வந்து கடகரேகை, இது வந்து மகர ரேகை, இது வந்து அண்டார்டிக் வட்டம், இந்த மேல இருக்கக்கூடியது வந்து ஆர்டிக் வட்டம். இந்த மகர ரேகையில் இருந்து அண்டார்டிக் வட்டம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை சூரியனோட கதிர்கள் கொஞ்சம் சாய்வாக விழுகும். அதே மாதிரி கடக ரேகையில் இருந்து ஆர்டிக் வட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை வந்து சூரியனோட கதிர்கள் வந்து சாய்வாக விழுகும். இப்படி இருக்கிறதுனால அதிகமான வெப்பம் வந்து கிடைக்காது, ஓரளவுக்கு தான் வெப்பம் கிடைக்கும். இந்த பகுதிகள் நமக்கு கிரீன் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதிகளை வந்து மித வெப்ப மண்டலம், அதிகமாக வெப்பமாக இருந்துச்சுன்னா வெப்ப மண்டலம், ஓரளவு இருக்கிறதுனால மித வெப்ப மண்டலம் அப்படின்றத சொல்கிறோம். அதுக்கடுத்து ஆர்டிக் வட்டத்துக்கும் வட துருவம், இந்த ஆர்டிக் வட்டத்துக்கும் வட துருவத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி தென் துருவத்துக்கும் அண்டார்டிக் வட்டத்துக்கும் இந்த இடைப்பட்ட பகுதிகளை சூரியனோட கதிர்கள் ரொம்ப சாய்வாக விழுகும். இதனால இந்த பகுதிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, குளிரா வந்து இருக்கும். ஏன்னா வெப்பம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்காது, சூரியனோட கதிர்கள் ரொம்ப சாய்வாக இருக்கிறனால இது வந்து ரொம்ப குளிரா தான் இருக்கும் இந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூரியனோட கதிர்கள் விழுகிறத வச்சு வெப்ப மண்டலம், மித வெப்ப மண்டலம், குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி 3 மண்டலங்களை வந்து வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெப்ப மண்டலம், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிலநடுக்கோட்டில் இருந்து
வடகரேகை. அதே மாதிரியே தெற்கு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலநடுக்கோட்டில் இருந்து மகர ரேகை, நிலநடுக்கோட்டில் கடகரேகை, நிலநடுக்கோட்டில் இருந்து மகர ரேகை. இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை சூரியனோட கதிர்கள் செங்குத்தாக விழுகிறனால அதிகமாக வெப்பமாக இருக்குது. மற்ற பகுதிகளோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த பகுதியில் தான் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறனால இந்த பகுதி நம்ம வெப்பமண்டலம் சொல்கிறோம். ரெண்டாவது மித வெப்ப மண்டலம். இப்போ வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் இருக்குது. வட அரைக்கோளத்தில் கடகரேகை, இந்த கடகரேகையில் இருந்து மேலே இருக்கக்கூடிய ஆர்டிக் வட்டம் இந்த பகுதிகள் வரைக்கும், அதே மாதிரி கீழே வந்து மகர ரேகை, இது வந்து என்ன வட்டம் அப்படின்னா அட்லாண்டிக் வட்டம். இந்த ரெண்டு பக்கங்களுக்கும் அண்டார்டிக் வட்டம், இந்த ரெண்டு வட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியனோட கதிர்கள் கொஞ்சம் சாய்வாக விழுகும், மித வெப்பமாக தான் இருக்கும், அதாவது ஓரளவு தான் வெப்பமாக இருக்கும். இந்த வெப்ப மண்டலத்தை நம்ம மித வெப்ப மண்டலம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏன் அப்படின்னா மிதமான வெப்பநிலை தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு குளிர் மண்டலம். குளிர் மண்டலம் அப்படின்றது என்ன அப்படின்னா வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம். வட அரைக்கோளத்தில் நிலநடுக்கோடு, கடகரேகை, மகர ரேகை, ஆர்டிக் வட்டம், அதே மாதிரி அண்டார்டிக் வட்டம். இந்த ஆர்டிக் வட்டத்துக்கும் இந்த துருவத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி இந்த அண்டார்டிக் வட்டம் இந்த துருவத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை என்ன ஆகும் அப்படின்னா சூரியனோட கதிர்கள் வந்து ரொம்ப சாய்வாக விழுகிறதுனால, ரொம்ப சாய்வாய் விழுகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வெப்பநிலை வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த பகுதிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குளிராக இருக்கும். இந்த பகுதிகளை வந்து குளிர் மண்டலம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னென்னா அச்சக்கோடுகள். அச்சக்கோடுகள் எப்படி வரைகிறாங்க, ஒவ்வொரு அச்சக்கோடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, அதே மாதிரி எத்தனை கோடுகள் இருக்குது, ஒவ்வொரு கோடோட பேர் வந்து என்ன, எதை வச்சு பிரிச்சிருக்காங்க அப்படின்றது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கிடைமட்ட கோடுகள். மேற்கிலிருந்து கிழக்கு இந்த மாதிரி வரையக்கூடிய, கிழக்கிலிருந்து மேற்கு இந்த மாதிரி நமக்கு கிடைமட்டமாக வரையக்கூடிய இந்த கோடுகளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அச்சக்கோடுகள் அப்படின்றத நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீர்க்க கோடுகள். இப்போ கோலமாக இருக்குது இந்த மாதிரி, கோலமாக ரெண்டு பக்கமும் வரையக்கூடிய இந்த கோடுகள், மேலிருந்து கீழ் நோக்கி வரையக்கூடிய இந்த கோடுகளை தான் நம்ம தீர்க்க கோடுகள்னு சொல்கிறோம். இது எல்லாமே செங்குத்தாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள். இது வந்து தீர்க்க கோடுகள்னு சொல்லுவோம், அல்லது வந்து மெரிடியன்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அந்த கோலத்தில் வட துருவத்தில் இருந்து தென் துருவ வரைக்கும் வந்து இது வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய முதன்மையான இந்த கோடு வந்து என்ன அப்படின்னா முதன்மை தீர்க்க கோடு. நம்ம எப்படி நடுவில் இருக்க அச்சக்கோடுகளை நிலநடுக்கோடுன்னு சொன்னோமோ, இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லைன் இந்த தீர்க்க கோடுகளில் முதல் இருக்கக்கூடிய அந்த முதல் வரையக்கூடிய கோடை வந்து முதன்மை தீர்க்கக்கோடு, 0 டிகிரி தீர்க்கக்கோடு, முதன்மை தீர்க்கக்கோடு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிருந்து கிழக்கில் 180 டிகிரி வரைக்கும் 180 கோடுகளும், மேற்கு பக்கம் 180 டிகிரி வரைக்கும் 180 கோடுகள் வந்து வரையப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 360 கோடுகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வட்டம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து சொல்லுவோம், 360 டிகிரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுலேயும் வந்து 360 கோடுகளாக எடுத்துக்கிட்டு, 360 டிகிரியை நம்ம எப்படி ஒவ்வொரு டிகிரியாக எடுக்கிறோமோ அதே மாதிரி 360 கோடுகளாக இந்த பக்கம் வந்து 180 கோடுகள், இந்த பக்கம் வந்து 180 கோடுகள் அப்படின்னு சொல்லி 180 கோடுகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த எல்லா கோடுகளுமே எங்கே போய் ஒன்று சேரும் அப்படின்னா இந்த மாதிரி துருவங்களில் போய் ஒன்று சேரும். இந்த மாதிரி வரையக்கூடிய எல்லா கோடுகளுமே துருவ பகுதியில் வந்து ஒன்று சேருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 0 டிகிரியில் இருந்து கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய 180 டிகிரி கோடுகளும், அதே மாதிரி மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய 180 டிகிரி கோடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா வெவ்வேறு கோடுகளாக இருக்காது, எல்லாமே வந்து ஒரே கோடுகள் தான் அப்படின்றாங்க. மேற்கு பக்கமாக இருந்தாலும் சரி, கிழக்கு பக்கமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரே கோடுகள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய தீர்க்கக்கோடுகள் எல்லாமே கிழக்கு தீர்க்கக்கோடுகள், மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய தீர்க்கக்கோடுகள் எல்லாமே மேற்கு தீர்க்கக்கோடுகள் அப்படின்றத சொல்கிறாங்க. கிழக்கு தீர்க்கக்கோடுகள், மேற்கு தீர்க்கக்கோடுகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த அரை வட்டம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கோடுகளை வந்து வரைகிறோம், இந்த மாதிரி ரெண்டு அரை வட்டம் சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு வட்டமாக கிடைக்குது. இந்த மாதிரி அரை வட்டமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று இணையுது. இந்த ஒரு அரை வட்டமும் இந்த ஒரு அரை வட்டமும் ரெண்டு வந்து இணையுது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்க்கக்கோடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருவட்டம். நம்ம அங்கே அப்படி வந்து பெருவட்டம்னு நம்ம பெருவட்டம்னு படித்தோமோ அதேமே இது இங்கேயே வந்து நமக்கு பெருவட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீர்க்கக்கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து 111 கிலோமீட்டர் இடைவெளியிலையும், 45 டிகிரி அச்சப்பகுதியில், 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதிகளில் வந்து 0 அளவுக்கும் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க்னு கூட சொல்லலாம். தீர்க்க கோடுகள் அப்படின்றது நிலநடுக்கோட்டு பகுதியில் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 111 இருக்கும். இதே இது 45 டிகிரி அப்படின்னு வர்றப்ப 79 இருக்கும். ரெண்டே கூட்டினா 9. இதை வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், 79 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கடுத்து துருவ பகுதிகளை வந்து இடைவெளி இல்லாமல் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதி இந்த இடங்கள் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 111. இங்கேனக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 45 டிகிரியாக இருக்கிறப்ப இது வந்து 79 இருக்குது. துருவ பகுதிகளுக்கு போகிறப்ப எப்படி இருக்குன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ 0 இருக்குது அப்படின்றதான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிடைமட்டமாக கோடுகள் வரைகிறப்ப எல்லாத்தோட
லென்த்துமே எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோடுகளை நம்ம பார்க்குறப்ப இந்த பாலில் நம்ம வரைஞ்சி பார்த்தா தெரியும் இது வந்து இருக்குது. ஒரு இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல வந்து லென்த்து கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல இல்லாமலே இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடங்களையும் எந்த அளவுக்கு பிரிச்சுருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிழக்கு மேற்கு அரைக்கோளம். கிழக்கு அரைக்கோளம் அப்படின்றது கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியது. 0 டிகிரி தீர்க்கத்தில் இருந்து 180 டிகிரி இந்த கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிழக்கு அரைக்கோளம். இது 0ல இருந்து இந்த கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே கிழக்கு அரைக்கோளம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேற்கு அரைக்கோளம் அப்படின்றது 0 டிகிரி தீர்க்க கோட்டில் இருந்து மேற்கு பக்கம் 180 டிகிரி இது வரைக்கும் இருக்கக்கூடிய கோடுகளை எல்லாமே மேற்கு அரைக்கோளம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா அச்சக்கோடுகள்னா என்ன, அச்சக்கோடுகள் எந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தீர்க்க கோடுகள் என்ன, ஒவ்வொரு இடங்களையும் எந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2 கொஸ்டின்க்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தாளமி எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன? அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் பற்றி தாளமி எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? ரெண்டாவது, ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலினை எழுதியவர் யார்? இதுதான் இந்த 2 கொஸ்டின். இந்த ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்க்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.